ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மரைன் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய டிஏஒய் லைட்ஸுக்கு டிமர் ஸ்விட்ச் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன் வந்து டிமர் ஸ்விட்ச் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைட்டோட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம லைட்டோட பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணுறதால எல்இடி சிப்போட லைஃப் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 8 மந்த்ஸ் வர எல்இடி வந்து கண்டிப்பாக ஒரு 1.5 இயர்ஸ் வரும். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். தேர்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். நம்ம வந்து லைட்டோட இன்டென்சிட்டியோ இல்லை வோல்டேஜையோ கம்மி பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து லைட்டோட பிரைட்னஸ் குறையுது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வந்து நம்மளோட கரண்ட்டும் மிச்சமாகுது, ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிம்மர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய காஸ்ட் எஃபெக்டிவ் மெஷருக்காக நார்மலாக நான் டிம்மர் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி இன் ஃபியூச்சர் வந்து இதே இதை ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிவிட்டு வைஃபை டிம்மரோ இல்லைனா வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக டிம்மரை வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லாதனால தான் வந்து நான் இந்த டிம்மர் யூஸ் பண்ணுறேன். என்னை தப்பானிச்சுக்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து லைட்ஸ் நீங்கள் செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய மெயின் எய்ம் ஆஃப் வீடியோ வந்து எல்லாருமே டிஐஒய் லைட்ஸ் பண்ணால் தான் வந்து இந்த ஹாபி வந்து காஸ்ட்டில் வந்து நல்லா குறைக்கலாம். ப்ளஸ் வந்து என்னோட ஃப்யூச்சர் டிஐஒய் லைட்ஸு, முன்னாடி பண்ண டிஐஒய் லைட்ஸுக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து எந்த கடை என்ன மாதிரி ஹீட் சிங்க்கு எல்லாம் கேட்டிங்க. அவங்களுக்கெல்லாம் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டிஐஒயாக இருந்தாலும் என்ன கண்டிப்பாக கேட்கலாம், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னோடய டிஐஒய் லைட்ஸ் பார்த்தே வந்து கிட்டத்தட்ட என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 2-3 பேர் வந்து இப்போவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, செஞ்சிட்டாங்க ஆக்சுவலாக. மேபி இன் ஃபியூச்சர் வந்து அவங்களோட லைட்ஸ் வந்து நான் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நியூ காய் தான், பட் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாங்கிறத. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைட்ஸோட டிம்மர். இது வந்து ஒரு மேனுவல் டிம்மர் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஜஸ்ட் வந்து அந்த நாபை வந்து ரொட்டேட் பண்ணால் போதும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வந்து இந்த டிரைவர் 24 வோல்ட்ஸ் 5 ஆம்ப்ஸ் டிரைவர் ஆல்ரெடி நான் வந்து என்னோட டிஐஒய் லைட்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த டிரைவரோட அவுட்புட் எடுத்து நான் என்னோடய டிம்மரில் கனெக்ட் பண்ண போகிறேன், அதாவது டிம்மரோட இன்னில். ஆல்ரெடி நான் வந்து பிளாக் கலர் வந்து நெகட்டிவ் அண்டு இன்னொரு ஒயர் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் டேப் ஆல்ரெடி ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒட்டியிருக்கேன். ஸோ இதோட டிம்மரோட அவுட்புட் எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லைட்ஸோட இன்புட்டு கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது கனெக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட்டோட இன்டென்சிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் ஆடிங் த டிம்மர், ஈவன் ஐம் எக்ஸைட்டட் டு சி தி அவுட்புட். ஸோ போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்படியே லைட்டை இன்க்ரீஸ் பண்ண இதோட ஃபுல் பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். இது வந்து பகல் 12 மணிக்கு எடுத்த ஒரு வீடியோ. அப்போவே வந்து லைட்டோட இன்டென்சிட்டி இன்னும் ஹெவியாக இருக்குது. மேபி நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் வியூ ஆல்சோ ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இதான் என்னோட நைட் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேட்டர்ன், லைட் பேட்டர்னுக்காக காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் வியூ, அதாவது ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்கேன், டிம்மரோட ஃபுல் லிமிட் வரைக்கும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஏன் ரெஃப்ராக்டோமீட்டர் யூஸ் பண்ணணும், ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, இதை அதாவது ஒரு பிகினர் மிஸ்டேக் எப்படி இருக்கும் அப்படின்றத போடுறேன். மறக்காமல் என் சேனலை பாருங்கள். தேங்க்யூ.